இந்த காலையில் நமக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு பாக்கியவான். பாக்கியவான்கள், ரொம்ப பாக்கியமாக இருப்ப, பாக்கியவதி. இந்த பாக்கியம், பாக்கியங்கிற சொல் நம்ம அதிகமாக பயன்படுத்தும். பாக்கியம் பிளஸ்ஸட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும். இந்த பாக்கியம் பிளஸ்ஸட் அப்படின்னா என்ன பொருள்? பிரியமானவர்களே, என்வியபிளி ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். நாலு பேர் பார்த்து நம்மை பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்மை பார்த்து நான்கு பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் பாக்கியவ, ரொம்ப பாக்கியமாக இருக்கிறான் அப்படின்னா, நாலு பேர் பார்த்து என்னப்பா நல்ல வசதியாக இருக்கான்ப்பா, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், நல்ல சுகமாக பலமாக இருக்கான், சந்தோஷமாக இருக்கிறான், சாப்பிடுமா, இப்போ என்ன, நாலு பேர் பார்த்து நம்மை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் நாம் வாழ்வது சாபம். நம்மை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படக்கூடிய நிலையில் வாழ்வது சாபம். நம்மை பார்த்து நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய நிலையில் வாழ்வது பாக்கியம். பிரியமான, நம்ம பார்த்து யாரும் பரிதாபப்படக்கூடாது. சிலருக்கு நம்மளை பார்த்து யாராவது கொஞ்சம் சந்தோஷமாக ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ கண்ணு போட்டாங்களே அப்படின்னு அவங்க நகர்ந்தவுடனே அந்த மண்ணை எடுத்து சுற்றி போட்டுருவோம், அவ்வளோ பயம். மற்றவங்க நம்மளை பரிதாபமாகவே பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படி நாலு பேர் பரிதாபப்படுற மாதிரி மாறிடுது. பிரியமானவர்கள், உண்மையான ஆசீர்வாதம் நம்மை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படுவதில் இல்லை, நம்மை பார்த்து நாலு பேர் பொறாமைப்படுவதில் இருக்கிறது. கர்த்தனை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமான், நம்முடைய வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த பாக்கியம், பாக்கியவான்கள், பாக்கியவானாக இருப்பாய், பாக்கியமாக இருப்பாய் என்ற பல இடங்களில் இந்த சொற்களை பார்க்குறோம். சங்கீதத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 23 இடங்களில், 23 வசனங்களில் இந்த பாக்கியம், பாக்கியம், பாக்கியவான், பாக்கியவான்கள் என்ற சொற்கள் வருகின்றன. அதெல்லாம் நேற்று நான் தியானித்து கொண்டிருந்தேன். உண்மையாகவே ஒரு 25 குறிப்புகள் அதிலிருந்து எடுத்து இப்படி இருந்தால் நம்ம உண்மையாகவே இந்த உலகத்தில் பாக்கியவனாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். தயவுசெய்து எழுதி கொள்ளுங்க, 1, 2, 3 வரிசையாக போட்டுக்கோங்க, வசனத்தை குறித்து கொள்ளுங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்ம முழு வசனங்கள் எல்லாம் வாசிப்பதில்லை, அந்த குறிப்பை மாத்திரம் வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். சங்கீதம் 32:1-2 வசனங்களில் முதல் 4 குறிப்புகளை பார்க்கிறோம். 1வது குறிப்பு, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, அநேக காரியங்களை நம்ம மீறுறோம், எல்லையை மீறிடுறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரையறையை மீறுகிறோம், டிரான்ஸ்கிரஸ் பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, அதை ஒருவேளை அன்றைக்கெல்லாம் மீறுதலுக்காக பலி செலுத்தினாங்க, நான் பலி செலுத்தணும் இல்லையோ, ஆண்டவர் நான் என்னென்ன காரியங்களில் மீறி இருக்கிறோம், அந்த மீறுதல்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்குமானா உண்மையாக நான் பாக்கியவானாக இருக்க முடியும், என்னுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குமானால் நான் பாக்கியவானாக இருக்க முடியாது. அப்போ நான் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். 2வது குறிப்பு, அதே வசனத்தில் எழுதி பார்க்குறோம், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் செய்கிற பாவத்தை எதை வச்சு மூட முடியும்? துணியை போட்டு மூட முடியுமா? சாக்கு கோணிப்பையை வச்சு மூட முடியுமா? பிரியமானவர்கள், என் தேவனுக்கு தெரியாதபடிக்கு என்னுடைய பாவத்தை நான் எப்படி மூட முடியும்? ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் மூடி மறைச்சிடலாம். நான் செய்கிற பாவம் வெளி உலகத்துக்கு தெரியாமல், சபைக்கு தெரியாமல் கூட நான் மூடி மறைச்சிடலாம். இல்லை, உங்கள் கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பெற்றோருக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல், உலகுக்கு தெரியாமல் நீங்கள் மூடி மறைத்து விடலாம். ஆனால் நெடுகவே முடியாது, என்றைக்கு ஒரு நாள் அது வெளியே வந்துடும். வெளியே வராதபடிக்கு என்னுடைய பாவத்தை எது மூட முடியும்? தேவன் காணக்கூடாதபடிக்கு என்னுடைய பாவத்தை எது மூட முடியும்? அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் என்னுடைய பாவத்தை முற்றுமாக என்னை விட்டு நீக்குகிறது. அந்த பாவம் காணப்படவே காணப்படாது, வேறு எதுனாலும் என் பாவத்தை மூடி மறைக்கவே முடியாது. அப்படி முற்றுமாக என்னுடைய பாவம், பாவம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை விடுவது, தேவனுடைய மகிமையை விட்டு விலகுவதே ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை, அதிலிருந்து குறைவதே பாவம் தான்.
பாவம் என்று சொல்வது இந்த வில் வித் இந்த வில் வித்தை போட்டி, அம்பு எய்கிற போட்டி, இல்லைன்னா இன்றைக்கு துப்பாக்கி சுடுகிற போட்டியில் இந்த புல் சைடு இந்த போர்டு இருக்கும், நிறைய வட்டம் இருக்கும், நடுவில் சென்டர் இருக்கும். அந்த அம்பு எய்யும்போது இல்லைன்னா அந்த துப்பாக்கி சுடுற போட்டியில் அந்த குண்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த புல் சையை தாண்டி எங்கே பட்டாலும் அதுக்கு அவங்களுக்கு மார்க் குறைஞ்சிடும். அந்த புல் சைல சொல்லணும். இந்த சொல்ல தான் பவுல் பயன்படுத்தியிருக்கிறார், நம்ம அனைவரும் தேவ மகிமையை பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். அந்த புல் சையை மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அருமையான சொல்லை பயன்படுத்து. பாவம் பாவங்கிறதுக்கு பெரிய டெஃபினேஷன் இல்லை. தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். அந்த இமேஜ்லேருந்து ஃபாலிங் ஷார்ட் இஸ் சின். அப்போ இந்த என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இது உனக்கு முன்பாக பாவமாய் காணப்படாதபடிக்கு உம்முடைய கிருபை உம்முடைய இரத்தம் அதை மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் உமக்கு முன்பு பாவம் இல்லாதிருக்க எனக்கு உதவி செய். அப்படி யாருடைய பாவங்கள் மூடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் கவுண்ட் பண்ணாமல் இருக்கிறாரோ, இம்ப்யூட் பண்ணாமல் இருக்கிறாரோ, அக்கிரமம் என்ன செஞ்சு அக்கிரமம் என்று சொல்லாது இருக்கிறாரோ அவன் பாக்கியம். அப்போ நான் அக்கிரமம் செய்துக்கிட்டே இருப்பேன், ஆண்டவர் அதை அக்கிரமாக பார்க்கக்கூடாதா என்றால் அல்ல. அவர் என் வாழ்க்கையில் ஒரு அக்கிரமத்தை கூட பார்க்க முடியலை. பலமுறை அக்கிரமம் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறேன், கிரமத்துக்கு மாறாக செய்கிற எல்லாம் அக்கிரமம் தான். கிரமம் கிரமத்துக்கு எதிரானது அக்கிரமம். என் வாழ்க்கையில் கர்த்தர் அக்கிரமத்தை என்னாது இருக்கிறார் என்று சொன்னால் நான் அக்கிரமே என்ன செஞ்சாலும் அவர் அதை கண்டுக்க மாட்டார் என்றல்ல, என் மேலே அவர் அக்கிரமம் சுமத்த முடியலை. அப்படி எனக்கு ஒரு கிருபை தர்றார், எனக்கு ஒரு வாழ்க்கையை தர்றார். எதுலையும் நான் அக்கிரமம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாக்கியவானாக இருக்கும். இப்போ மீறுதல்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் டைம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கு போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. பிந்தி பண்ணால் தான் பயந்துகிட்டே பக்கு 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 பக்குன்னு பயந்துகிட்டே போகணும். போகிற வழியிலேயே ஒரு எக்ஸ்கியூஸ் யோசிக்கணும், ஏதோ சாக்கு போக்கு சொல்லணும், பரீட்சை எழுத போகிறோம். டைமுக்கு முன்னால் போனால் நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் கவலையோட போகணும்? நம்ம பிந்தி போகும்போது தானே உள்ளே விடுவாங்களோ விட மாட்டாங்களோ, திட்டுவாங்களோ திட்ட மாட்டாங்களோ, அசம்பிளி முடிகிற வரைக்கும் வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்களோ, எல்லாம் காரணம் எங்கே? நம்ம மீறுறதுனால தானே. பிறம ரோட்டில் போகிறோம், சிக்னலை நீங்கள் மீறலைன்னா எந்த போலீஸுக்கு நீங்கள் பயப்படணும்? எப்போ நீங்கள் சிக்னலில் பிரேக் பண்ணுறீங்களோ அப்போ தான் பயப்படுறீங்க. பிரியமானவர் அதான் மீறுதல் என்று சொல்லுவார். அதே போல் அக்கிரமத்தை அவர் என்னாது இருக்கிறார் என்று சொன்னால் நம்மகிட்ட அக்கிரமம் இல்லை, அதை நமக்கு விரோதமாக அவர் கவுண்ட் பண்ணலை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். அதே வசனத்தில் நான்காவது குறிப்பை சொல்கிறேன், எல்லாவற்றையும் இந்த மூடில் ரொம்ப முக்கியமானது, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாது இருக்கிறது. நம்முடைய மனதில் மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்பிரிட் அது உள்ளான மனிதனில் அந்த ஆவியில் ஒரு வஞ்சகம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் நல்ல கர்த்தருடைய ஒரு பிள்ளைகள் போல் இருப்பாங்க, நல்ல பெந்தகோச சபைக்கு போவாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் படிப்பாங்க, ஆனால் அந்த ஆவியில் ரொம்ப கபடம் இருக்குது. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. பிரியமானில் அப்படிப்பட்டவர்களுக்கு பயங்கரமான நோய்கள் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நோய்கள் வரும், அவங்க மற்றவர்களுக்கு நோய்களாக இருப்பாங்க. ஒரு ஃப்ராங்க்னஸ் இருக்காது. உள்ளே வச்சு அப்படியே கசப்பு வயிறாக்கியெல்லாம் வச்சுட்டு வெளியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஐயோ எப்படி இருக்கீங்க, எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நாங்கள் உள்ளவங்களை பார்த்தது வயிறு அறிஞ்சிட்டு, ஐயோ இந்த பேய் பிசாசு வந்துச்சு வீட்டுக்கு அப்படின்னா வெளியே ரொம்ப இன்பமாய் பேசுவார்கள். பிரியமானவர்கள் அவங்க பாக்கியவரங்களாக இருக்க முடியாது. பாக்கியவரங்களாக இருக்கணும்னா நமக்கு நல்ல சிம்பிள் ஸ்பிரிட். அதுக்காக நம்ம மற்றவர்களை நான் ரொம்ப ஃப்ராங்காக இருக்குன்னு சொல்லி மற்றவங்களை குற்றப்படுத்தணும், குத்தணும், குதறணும் என்றால். ஆனால் அதே வேளையில் வஞ்சகம் இல்லாமல் இருக்கலாம். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. 144,000 பேர் யார் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும் தெரியுமா? ஆவியிலே கபடம் இல்லாதவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் ஸ்பிரிட்டை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மல்கியில் பார்க்குறோம், அவர் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக, உங்கள் ஸ்பிரிட் எப்படி இருக்குது? ஸ்பிரிட்டில் நிறைய அசூசி உண்டு. குறிந்தரில் சொல்லப்பட்டிருக்கும், ஆவியில் உள்ள அசூசி நீங்கள். பெரியமல்ல நம்ம பாஸ்டரா போஸ்டரா பிலீவரா பணக்காரங்களா ஏழைகளா என்றெல்லாம் இல்லை.
நம்ம பாக்கியவான்களாக இருக்கணுமானா ஒரு சிம்பிள் ஸ்பிரிட் இருக்கணும், ஒரு க்ளீன் ஸ்பிரிட் இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்பிரிட் இருக்கணும். நம்முடைய கபடமில்லாத உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு நாத்தான் வேலை பற்றி சொல், கபடமில்லாத உத்தம இஸ்ரவேலன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் இருக்குமானா இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம பாக்கியவான்களாக இருக்க முடியும். ஐந்தாவது குறிப்பு சங்கீதம் 112:1, சங்கீதம் 112:1, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து, இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவானாக இருக்க முடியும்னா, இந்த உலகத்தில் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை உருவாக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானா இந்த உலகத்தில் பாக்கியவானாக நம்ம இருக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொன்னால், இட்ஸ் நாட் யூ ஆர் ஸ்கேர் ஆஃப் த லார்ட். ஆங்கிலத்தில் ஸ்கேர், ஃபியர், வெவ்வேறான சொற்கள் இருக்கு. தமிழில் பயம் என்ற சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த பயம் என்பது ஏதோ பேய் பிசாசை பார்த்து பயப்படுகிற ஒரு பயம் இல்லை. இந்த பயத்தில் மூன்று காரியம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்வது, 1, அவருடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுவது. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் என் கூட இருக்காரு, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு. நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரர் என்னோடு கூட இருக்கிறே அப்படின்னு மரணங்களின் பள்ளத்தாக்கில் மாத்திரம் தேவர சமூகத்தை உணர்வதல்ல. போத்திபார் வீட்டில் ஒரு சோதனை வரும்போதும் அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவன். எல்லா சூழ்நிலையிலும், சிங்கக்கபியில் இருக்கும்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ், அக்னி சூழலில் இருக்கும்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஜெயிலில் தூக்கி போட்டால் காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஊழியம் செய்யும்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ், வீட்டில் தனியாக இருக்கும்போது காட்ஸ் ப்ரெசன்ஸ், அப்படியே ஸ்டேஜில் நிற்கும்போது மாதிரி ஊன்னு காட்ஸ் ப்ரெசன்ஸ், அவன் வீட்டில் தனியாக உட்காந்து டிவியில் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் உண்மையாக தேவனுக்கு பயப்படுகிற பயம் உடையவர்கள் அல்லவே அல்ல. அந்த தேவனுக்கு பயம் என்பதில் நீங்கள் முதலாவது குறித்து கொள்ளுங்க, ஃபீலிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், தட் சாலம் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அட் ஆல் டைம்ஸ். நான் சொன்னது போல் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அந்த ப்ரெசன்ஸ், ஒரு பாவம் தேடி வரும்போது நாடி வரும்போது அந்த தேவனுடைய ப்ரெசன்ஸ், அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறித்து கொள்ளுங்க, எ ஃபீலிங் நாட் டு அஃபெண்ட் ஹிம். அவரை பிரியனப்படுத்திடக்கூடாது. நான் செய்கிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்குமா, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா, யாருக்கு பிடிக்கும் என்பதல்ல, என் ஆண்டவர் அதை குறித்து வருத்தப்படக்கூடாது. நான் செய்கிற அந்த காரியத்தினாலும் ஆண்டவர் ஃபீல் வருத்தப்படக்கூடாது. ஆண்டவரை மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, நான் செய்கிற காரியம் உண்மை டச் பண்ணிடக்கூடாது. அவர் ரொம்ப சென்சிட்டிவ், இஸ் வெரி சென்சிட்டிவ். அன்றர் எந்த விதத்தில் என்னை ரட்சித்த தேவனே, நான் உண்மை பிரியனப்படுத்திடக்கூடாது என்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கண்ணீரோடு சொல்லுகிறேன். பேய்பிசாசை பார்த்து பயப்படுற மாதிரி ஆண்டவர் கண்ணை பிடிங்கிறவர், குடலை கிழிச்சிடுவார், அந்த பயம் இல்லையா? என்னை நேசிக்கிறேன் ஆண்டவரை, நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமாக நான் நடந்துக்கணும். அந்த ஃபீலிங்ஸ் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படி ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமானால் அவன் பாக்கியவானாக இருப்பான். ஆறாவது, அதே சங்கீதம் 112:1 வாசிக்கிறோம், ஆறாவது குறிப்பு, அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான். அவருடைய கமேண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த கமேண்ட்மெண்ட்ஸை நிறைய பேர் பாரமாக எடுப்பாங்க. அந்த கமேண்ட்மெண்ட்ஸ் அவன் அப்பாவையும் இந்த அம்மாவையும் கனம் பண்ணுன்னு சொல், ஐயோ அது ஒரு பெரிய பாரமாக இருக்குது, அந்த கமேண்ட்மெண்ட் ரொம்ப பாரமாக இருக்குது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, ஐயோ அந்த கமேண்ட்மெண்ட் ரொம்ப பாரமாக இருக்குது, வாரத்தில் ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, அன்றைக்கி தான் நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியும், அன்றைக்கி தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும், ஏதோ கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, பூசை பண்ணோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கணும், இது ரொம்ப பாரமாக இருக்கு என்று ஒரு சிலருக்கு கர்த்தருடைய கட்டளைகள் பாரமாக இருக்கலாம், கஷ்டமாக தெரியலாம். பிரியமானவர்களை போய் சொல்லாதிருப்பாயாக, ஒரு கமேண்ட்மெண்ட், எப்படி போய் சொல்லாமல் இருக்க முடியும்? ஒரு நாள் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள்லாம் உண்மை பேசணும்னா எங்கள் பீஸாக போயிடும் பாஸ்டர்ந்தாங்க. உண்மை பேசுனா பீஸ்லாம் பீஸாக போயிடும் பாஸ்டர்ந்தாங்க. நான் சொன்னேன், பொய்யே உங்களுடைய பீஸை இவ்வளோ
டிராக்டர் வைக்குமானா இன்னும் உங்கள் பீஸை எவ்வளவு டிராக்டர் வைக்கும் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையில் பொய் பேசாமல் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய கட்டளை எனக்கு பாரமாக அல்ல, அது கட்டளை பிரியமாக இருக்குது. ரைட், கர்த்தர் சொன்னது சரிதான். கர்த்தர் என்னென்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறார், கமாண்ட்மெண்ட்ஸ், டூ திஸ், களவு செய்யாது இருப்பாயாக, இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். அது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. மற்றவங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பெயரையோ புகழ் எதையும் நான் ஸ்டீல் பண்ண வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் யாருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கட்டளைகள் மேலே ஒரு பிரியம் இருக்கோ அவர் கண்டிப்பாகவே பாக்கியவான்களாக இருப்பார்கள். 7 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, சங்கீதம் 1:2. சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கட்டளைகளை பிரியப்படுகிறது வேறு, இங்கே வேதம் என்று இருக்கிறது பிரியமல்ல. ஆங்கிலத்தில் லா என்று பார்க்கிறோம், மூல மொழியிலையும் லா, பிரமாணம். கட்டளை வேறு, பிரமாணம் வேறு. பிரமாணம் என்று சொல்கிறது காட்ஸ் ஒரு பிரின்சிப்பிள். தேவனுடைய அந்த பிரின்சிப்பிளில் தான் அந்த ஆவிக்குரிய உலகம் இயங்குது. எப்படி ஒரு ஃபிசிக்கல் லா, ஒரு கெமிக்கல் லா, மேத்தமெட்டிக்கல் லா, இப்படிப்பட்ட பிரமாணங்களில் இந்த உலகம் இயங்குதோ அதே மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் லாஸ் இருக்குது. தேவன் ஆனாலும் சரி, இந்த உலகம் ஆனாலும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் லாவில் தான் இயங்குது. பிரியமானவர்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லாவில் நம்ம நிறைய பிரியமாக இருக்கிறோம். இப்போ நிறைய கட்டளைக்கும் லாக்கும் உள்ள வித்தியாசம் கொஞ்சம் எளிமையாக நான் சொல்லி கடந்து போகிறேன். இப்போ உதாரணமாக களவு செய்யாதிருப்பாயாக ஒரு கட்டளை. நீங்கள் ஜபிங்க, உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் உண்டு, ஒரு பிரின்சிப்பிள். நான் ஜபிக்கும்போது ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் தருகிறார், இட்ஸ் அ பிரின்சிப்பிள். நான் ஜபிக்கிறேன், என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். நீங்கள் ஜபிங்க, ஜபத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை தருவார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், ஒரு பிரின்சிப்பிள். விதைக்கிறவன் அறுக்கிறான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான், ஒரு பிரின்சிப்பிள். இப்படி மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய பிரின்சிப்பிள் இருக்குது. பிரியமானவர்கள், அந்த பிரின்சிப்பிளில் தான் ஸ்பிரிட் வேர்ல்டு இயங்குது. சமீபத்தில் ஒரு கிட்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் ஒரு அருமையான பாப்பா ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் நம்ம ஜபிக்கணும், ஏன் நம்ம ஜபிக்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிப்பிள். நான் கண்டிப்பாக 3 ஜபிக்கணும், 7 ஜபிக்கணும், ஜபிக்கலாம் சாமி கண்ணை பிடுங்கிடுவார் அப்படிங்கிறது ஒரு வேளை கமாண்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் பிரின்சிப்பிள் என்று சொல்கிறது ஜபிச்சா இது நடக்கும், விதைத்தான் அறுப்போம், ஒரு லைஃப் ஸ்பிரின்ஸ் பிரின்சிப்பிள். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய பிரின்சிப்பிளில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை கடமையாக கட்டளையாக பயந்து பயந்து நிறைவேற்றுவதல்ல, இதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிப்பிள். இந்த பிரின்சிப்பிளில் ஐ ஆம் ஹாப்பி. இப்படிதான் ஆவிக்குரிய உலகம் இயங்குது, இப்படிதான் ஆவிக்குரிய உலகம் இயங்குது. ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு இப்படி தான் இருக்கணும். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட், ஐ டிலைட் அபவுட் இட். அதில் மகிழுகிறவன், பிரியப்படுகிறவன், அதில் ஒரு லைக்கிங். அப்படிப்பட்டவன் பாக்கியமாக இருக்க முடியும். பயந்து பயந்து ஜெபம் பண்ணுறனால, பயந்து பயந்து உபவாசம் இருக்கிறனால, சில காரியங்களுக்கு உபவாசம் இருக்கணும், சில காரியங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், பிரியமானவர்களே சில காரியங்களுக்கு ஆவியில் நிறைந்து ஜபிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் எல்லாத்துக்கும் ஒரே மெடிசனை கொடுத்துட முடியாது. சிலது ஜபமே வேண்டாம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாக, சில ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, நல்லா உபவாசம் இருந்து அழுது ஜபிக்கணும்பாங்க. எதுக்கு எப்படி ஜபிக்கணும் நமக்கு தெரியணும். அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் பிரின்சிபிள்ஸ். எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், எதுக்கு உபவாசம் இருக்கணும், எதுக்கு பொருத்தனை பண்ணி ஜபிக்கணும், பொருத்தனை பண்ணி ஜபித்தா என்ன நடக்கும், எப்படி பொருத்தனை பண்ணணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸில் யார் பிரியமாக இருக்கிறீங்களோ நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். 8 அதே 1:2 Psalm 1:2, கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய லாஸ், இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களை வெறுமனே அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கு, பிரியமாக இருக்குன்னு சொல்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்கிறோம், மெடிடேட் பண்ணுறோம். இந்த மெடிடேட்டுங்கிறதுக்கு 2 காரியம் இருக்குது, ஒன்று குறித்து கொள்ளுங்கள், ஒன்று திங்கிங் டீப்லி அபவுட் இட், அதை குறித்து ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது.
அனாலிட்டிக்கலாக சிந்திக்கிறது, அலசி பார்க்குறது. எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், உற்சாகமாக ஜெபிக்கணும், கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு ஜெபிக்கணும். சரி, எவ்வளவு நாள் ஜெபிக்கணும்? இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஜெபத்துக்கு பதில் தரலன்னா ஏன் பதில் தரல, ஒருவேளை ஏன் தப்பா, இல்லை நான் அவருக்கு சித்தம் இல்லாமல் கேட்குறேன்னா அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ மெடிடேட் டீப்லி ஆன் த லாஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரமாணங்களை குறித்து, கர்த்தருடைய அந்த பிரின்சிபிள்ஸை குறித்து, தாற்பரியங்களை குறித்து மெடிடேட் பண்ணுறவன் பாக்கியம். ஏதோ ஜபம் பண்ணணும், இல்லை மூணு நேரம் ஜபிக்கணும், அது இல்லை. அதை குறித்து டீப்பாக திங்க் பண்ணுறோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு பிரின்சிபிளாக இருந்தாலும் விதைக்கிறது, அவன் விதைச்சா தான் இருக்க முடியும். இப்போ நான் என்ன விதைக்கிறேன்னு அதை வச்சு தானே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நான் எப்படி விதைக்கணும், எங்கே விதைக்கணும், என்ன பிரின்சிப்பிளில் விதைக்கணும் திங்க் பண்ணுறேன். எதை கோயிலுக்கு வர ஒரு காணிக்க போட்டு போடுறேன் என்பதல்ல, திங்கிங் டீப்லி அபவுட் காட்ஸ் பிரின்சிபிள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி கொடுக்கணும், ஏன் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஏதோ ஒன்று என் மனசில் வந்தபடி கொடுக்கலாமா, இல்லை 10% கொடுக்கலாமா, எங்கே கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும். திங்கிங் டீப்லி அபவுட் இட், வாட் இஸ் காட்ஸ் லா. அந்த மெடிடேட் என்பதற்கு ரெண்டாவது பொருள் திங்கிங் டீப்லி மாத்திரமல்ல, ஸ்பீக்கிங் அபவுட் இட். அது சரியான அப்படின்னா ஸ்பீக்கிங் அபவுட் இட் இல்லை, மட்டரிங். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை இந்த மட்டரிங்கிறத தமிழில் எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியலை. கொஞ்சம் அந்த மட்டரிங்கிறத எப்படி வளர்க்குறதுன்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சென்னை தமிழில் ஒரு அருமையான வார்த்தையை ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. மட்டரிங் மட்டரிங்னு அவங்க சொன்னாங்க, பினாத்துறதுன்னாங்க. அருமையான வார்த்தை. தேவனுடைய பிரின்சிப்பிளை பினாத்திக்கிட்டே இருக்கணும். வீட்டில் ஒரு கஷ்டம் வருது, ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன சோர்வு பலவீனம், எப்பா ஜெபம் பண்ணுவோம்ப்பா, கர்த்தர் எப்படியாவது வழியை திறப்பா. பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிரின்சிப்பிளை பேசணும். கர்த்தர் வழியை திறப்பார்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம்ப்பா, நம்ம ஒரு நாள் உபவாசம் இருப்போம்ப்பா, கர்த்தர் வழி திறப்பார். ஏன் இப்படி ஒரு நெருக்கம் வருது, இப்போ நம்ம தசமப்பா ஒழுங்காக செலுத்த மாட்டேக்கிறோம்ப்பா, விதைச்சா தானே அறுக்க முடியும். ஏன் தசமப்பா நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்குதா, இல்லைப்பா அது ஒரு பைபிள் பிரின்சிபிள். பரம ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஆபிரகாம் கொடுத்துருக்காரு, யாக்கோபு கொடுத்துருக்கிறாரு, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாமே. பைபிள் பிரின்சிப்பிளை பேசணும். எல்லா சூழ்நிலையிலும் இப்படி நம்ம செஞ்சால் இப்படி ஆண்டவர் செய்வார், இதை நம்ம செய்ய தவறிட்டோம். இப்படி எல்லா சூழ்நிலையிலையும் பைபிள் பிரின்சிபிள்ஸ் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். பிரியமானவர்கள், அப்போ அவருடைய வேதத்தில் இரவும் பகலும், நல்ல நாளும் கெட்ட நாளும், ஒருவரும் செய்ய கிரியை செய்யக்கூடாத ராக்காலமானாலும் சரி, பகல் காலமானாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் யார் அவருடைய பிரின்சிப்பிளை ஆழமாக சிந்தித்து அதையே பினாத்தி விட்டுருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்களே ஒழிய 4 பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9வது சங்கீதம் 119:1 குறித்து கொள்ளுங்க, ஒருவேளை நான் எண்ணிக்கை தவறாக இருக்குமானால் எனக்கு காட்டுங்க. 119:1, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அந்த பிரின்சிப்பிள் தெரியுது, அந்த பிரின்சிப்பிளை தியானிக்கிறதும் அந்த பிரின்சிப்பிளை பற்றி பேசுகிறது மாத்திரமல்ல, என்னுடைய லைஃப் ஸ்டைலை அந்த பைபிள் பிரின்சிப்பிள் படி நான் மாற்றுகிற ஒரு உத்தம மார்க்கத்தானாக. அந்த உத்தம மார்க்கம் என்று சொல்வது கரைப்படாத ஒரு வாழ்க்கை, அன்டிஃபைன்டு அப்படின்னு இருக்குது. அன்டிஃபைன்டு, உலகத்தால், அக்கிரமத்தினால், மாம்சத்தினால் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் கரைப்படக்கூடாது. இதுதான் பைபிள் பிரின்சிப்பிள். நான் பைபிள் பிரின்சிப்பிள் படி நடக்கிறேன். இதில் ஒரு சின்ன பிளாட், ஒரு சின்ன பிளாட், ஒரு சின்ன ஸ்டெயின் வரக்கூடாது. ஏன் லைஃப் ஸ்டைல் பைபிள் பேட்டர்னில் இருக்கணும். லெட் கம் வாட் மே, ஏன் லைஃப் ஸ்டைல் பைபிள் பேட்டர்னில் இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா கண்டிப்பாக நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். என்றைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் பைபிள் பேட்டர்ன் படி வருதோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 10வது சில குறிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். 122 சங்கீதம் 122:1 வசனம்,
கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுறதை குறித்து ஏற்கனவே பார்த்துட்டோம். கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அவரை வருத்தப்படுத்தக்கூடாதே என்று நினைப்பது, அவருக்கு பிரியமானதை செய்வது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவருடைய வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். அவருடைய பிரமாணம் வேற, அவருடைய வழி வேற. இப்போ உதாரணமாக நான் விளக்கி சொல்கிறேன். அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படாது இருப்பாயாக, அவிசுவாசியோடு நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயாக ஒரு வார்த்தை இருக்குது. இது ஒரு பிரின்சிப்பிள், டோன்ட் பி யோக் டுகெதர் ஈக்குவலி வித் அன் அன்பிலீவர். ஒரு அன்பிலீவரோடு நீ ஒன்றா போய் பிணைக்கப்படாத, அதே ஒரு நுகத்தில் மாட்டிக்காத. ஒரு நுகத்தில் ரெண்டு மாடு இருக்கு, ஒரு நுகத்தடியில் நீ விசுவாசி அது அவிசுவாசி, இந்த ரெண்டு மாடும் சேர்ந்து அதை இழுக்க முடியாது. இது ஒரு பைபிள் பிரின்சிப். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி போய் மாட்டிக்கிறான். இவன் அந்த பொண்ணுக்கு சினிமாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, இவன் சினிமாவுக்கு போக வேண்டாங்கிறான். இல்லை அவன் வந்து அவிசுவாசி, அவன் அவளை கூட்டிக்கிட்டு பாருக்கு போகணும், இல்லை அவளை கூட்டி கிளப்புக்கு போகணுன்னா ஆசைப்படுறான். இவளுக்கு அப்படி போக விருப்பம் இல்லை. ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் சமாதானம் இல்லாமல் இருக்கும். ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க. கடைசியில் நாலு பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்குமே ஒழியே, நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது. ஏதோ தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வாழ்நாளெல்லாம் வந்துக்கிட்டு இருப்போம். ஒருவேளை நம்ம பைபிள் பிரின்சிப்பிள் அப்ளை பண்ணுவானா, அவன் வாழ்க்கை நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஜாடிக்கேற்ற மூடி, மூடிக்கேற்ற ஜாடி, பிள்ளையாக ஒரு கப்புள்னா பிள்ளையாக இருக்கணும். ஒருவேளை அவங்க கண்ணு போட்டாலும் சரி, அப்படி தான் ஒரு வாழ்க்கை அமையும் பிரியமானவர்களே. சரி, அந்த பைபிள் பிரின்சிப்பிள் மாத்திரமல்ல, ஒரு அவிசுவாசின்னு சொன்னால் எனக்காக கர்த்தர் குறித்த பெண் எது, கர்த்தருடைய வழி எனக்காக கர்த்தர் குறித்த பெண் எது, எல்லா விசுவாசியமா இல்லை எனக்கு கர்த்தர் குறித்த பெண் ஏதோ ஒரு தேவ சித்தம். சரி, இந்த திருமணம் நடக்கணும், என் திருமணம் எப்படி நடக்கணும், கர்த்தருடைய வழி என்ன. எங்கள் ஊரில் ஒரு வழி இருக்கலாம், எங்கள் இனத்தில் ஒரு வழி இருக்கலாம், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஒரு வழி இருக்கலாம், என் நண்பர்களுக்கு ஒரு வழி இருக்கலாம். எனக்கு கர்த்தருடைய வழி என்ன, எப்படிப்பட்ட புடவை எடுக்கணும், எப்படி ட்ரெஸ் தைக்கணும், அந்த விழா எப்படி கொண்டாடணும். பிரியமானவர்களே, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது கர்த்தருடைய வழி, அது ஊழிய பாதையாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே கர்த்தருடைய பிரின்சிப்பிள், அவிசுவாசிய திருமணம் செய்யாத மாறுபாடான சந்ததியை விட்டு இவனை விலகி ரட்சித்துக்கொள், இது ஒரு பிரின்சிப்பிள். ஒன்றிலிருந்து அவங்க மாறுபட்டிருக்காங்க, அன்டுவல் டு யூ, நீ மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிற அவங்க அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இல்லை அவங்க நீ ஒரு மதத்தில் இருக்கிற, அவங்க இன்னொரு வழிபாட்டு முறையில் இருக்கிறாங்க. நமக்கு என்ன, ரிலிஜன் இஸ் நாட் அ பார், நமக்கு ஒன்றும் மதம் தடையில்லை. ரெண்டு பேரும் திருமணம் செய்துக்கிறீங்க, இப்போ வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதா தீபாவளி கொண்டாடுறதான் தெரியலை. குழந்தைக்கு முழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதா தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கறதான்னு தெரியலை. பிள்ளை எப்படி வளர்க்கன்னு தெரியலை. ஏன், யூ ப்ரோக் எ பிரின்சிபிள் ஆஃப் காட். மாறுபாடான சந்ததியை விட்டு நீ விலகலை, மாறுபாடான சந்ததியோடு போய் இணைகிறாய், அதனுடைய விளைவை நீ அறுக்கிறாய். உன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய முடியலை, முடியாது. அப்போ பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணுறது மாத்திரமல்ல, எனக்காக தேவன் குறித்த பெண் எது, என் திருமணம் எப்படி நடக்கணும், அந்த விழா எப்படி இருக்கணும், எனக்கு கர்த்தர் வகுத்து தந்த வழி எது, வழிகளிலே நின்று பூர்வபாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது திரும்பும்போது வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் உன் காதுகளின் பின்னாலே கேட்கணும். இப்போ நான் நடக்கிற வழி, நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் என்ன, கர்த்தர் நடத்துகிறார், எங்கள் ஜாதி நடத்துது, எங்கள் ஊர் நடத்துது, இந்த சமுதாயம் நடத்துது என்று சொன்னால் இவன் வாழ்க்கை நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. சில வேளைகளிலே நாலு பேர் பார்த்து ஏன் தம்பி உனக்கு இப்படி ஆகிப்போச்சு என்று பரிதாபப்படக்கூடிய நிலையிலே மாறிவிடும். பிரியமான ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் பாக்கியவான். நான் கர்த்தருடைய வழியில் நடக்கிறேன்,
ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்றால் நேற்று உண்மையை எத்தனை குறிப்புகளை சொன்னது உண்மையை தாண்டவரே நீ இப்படி நடத்துகிறீரா, இன்றைக்கு ஏதோ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தா நல்லா இருக்காது, 25 பாயிண்ட்டை தியானித்து எழுதும்போது கொஞ்சம் மண்டையை வடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால கர்த்தர் நடத்துகிறான். பிரியமான லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை உண்டாகுதாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணுகிறோம், தேவ சத்தத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதை விட நான் என்ன செய்யணும், தேவன் விரும்புகிறார் என்னை குறித்த, தேவனுடைய சித்தம் என்ன, அவர் என்ன பாதையில் நடத்துகிறார், அருமையான வசம் நினைவுக்கு வருகிறது. The steps of the righteous are ordered by the Lord. The steps of the righteous are ordered by the Lord. ஆங்கிலத்தில் மிக அழகாக இருக்கிறது. கர்த்தர் நீதிமான்களின் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துறதுல நான் எங்கே ஸ்டெப் வைக்கணும், டேர்ன் டு த லெஃப்ட், டேர்ன் டு த ரைட், மூவ் ஃபார்வர்ட், வெயிட், என்னுடைய ஸ்டெப்ஸ், என்னுடைய மூமெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ட் பை த லார்ட். கர்த்தர் அதை கண்ட்ரோல் பண்ணுறார் என்று உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் உண்மையாகவே நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை செய்ய முடியும். பிரியமானில் 119:2 அவருடைய சாட்சிகளை கை கொண்டு, அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். இப்போ அவருடைய பிரமாணம்னு பார்த்தோம், அவருடைய வழின்னு பார்த்தோம், அவருடைய கட்டளைகள் என்று பார்த்தோம், அவருடைய சாட்சிகள் என்று சொல்லும்போது பிரியமானில் 3 நான் சொல்கிறேன். வேதத்தில் நிறைய அவருடைய சாட்சிகள் இருக்குது. இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுக்கிற, அதில் ஒன்றும் பிரமாணம் இல்லை. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், எப்படி பரதேசியாக இருந்தான், அவன் எப்படி நாடோடியாக இருந்தான், ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை நம்ம பின்பற்றணும்னு சொல்லலை. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி. ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய மாடல் அல்ல. ஒருவேளை ஆபிரகாமை நம்ம ரோல் மாடல் எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆகார் வந்துடுவா, கேத்துரா வருவா, பிரியமானவர்களே பல தவறுகளை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதன் விளைவாக இஸ்மாயேல் வருவான், மீதியான் வருவான், ஈசாக்கோடு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆபிரகாம் நமக்கு மாடல் அல்ல. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்க்குறோம், எப்படி விசுவாசித்தான், எப்படி அவன் சரீரம் செத்து போன பின்பு அவன் தன்னுடைய ஆண்மையை இழந்த பின்பு எப்படி அவனுக்கு திரும்ப ஆண்மை கிடைத்தது. சாரால் மலடியாக இருந்தாலே சிறியலுக்கான வழிபாடு நின்று போயிட்டு இனி எனக்கு இன்பம் வருமோ என்று சொல்லுகிறா, அவளுக்கு எப்படி சிறியலுக்கான வழிபாடு வந்தது, எப்படி இன்பம் வந்தது, எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள், எப்படி அவளால் அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட முடிந்தது, அவள் பால் மறக்க பண்ணின பின்பு என்று இருக்குத. அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் பால் ஊட்டியிருக்காளே, அந்த வயசில் எப்படி அவளுக்கு கர்த்தர் கிருபை செய்த, ஸ்தோத்திரத்தினாலே அவர்கள் வல்லவர்கள் ஆனார்கள்னு இருக்க நான் அந்த சாட்சியை தியானிக்கிறேன். ஆபிரகாம் தேவன் தானே, ஏன் தேவன் யாக்கோபு அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு குடும்பத்தை விட்டு திசை தெரியாத ஒரு இடத்துக்கு ஓடி போகிறான். ஒரு ஆள் கூட இல்லை, லூஸ் என்ற இடத்துல வர்றான். அதனால் அதுக்கு மேலே ஓட முடியல, இருள் சூழ ஆரம்பித்தது. உள்ளேயும் இருள், வெளியேவும் இருள், எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியாது. அங்கே ஒரு கல் எடுத்து தலைக்கு அணையாக வைத்து படுக்கிறான், அங்கே ஏதோ ஒரு சொப்பனம் வருது. ஆண்டவர் சொப்பனத்தில் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை திரும்ப கொண்டு வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த யாக்கோபு எப்படி ஒரு கோலும் தடியுமா போனவன், இவ்வளவு 2 சேனைக்கொப்பான பரிவாரத்தோடு எப்படி திரும்புகிறான், எப்படி நடந்தது, எப்படி அவன் அழியாமல் கர்த்தர் காத்தார், அந்த சாட்சியை நான் தியானிக்கிறேன். நான் பாக்கியவானாக இருப்பேன். எப்படி கர்த்தருக்கு விரோதமாக இருந்த ஒரு சவுல் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி ஒரு பிரதான அப்போஸ்தலன் ஆனா, எப்படி இத்தனை நிருபங்கள் எழுதினா நான் தியானிக்கிறேன். 80 வயதுக்கு மேலே ஒரு மோசை அத்தனை பெரிய பொறுப்பு, அத்தனை பேரை நடத்தணும், அதுக்கிடையே இப்படி எப்படி 5 புத்தகங்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதினான், தியானிக்கிறேன். அந்த தியானம், அந்த சாட்சிகளை தியானிக்கிற தியானம், ஒரு பேதுரு எப்படி ஒரு பெரிய அப்போஸ்தலன் நான். அப்போ வேதத்தில் உள்ள சாட்சிகளை தியானிக்க 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 நான் பாக்கியவானவர். அந்த சாட்சிகளை கை கொள்றேன். அந்த சாட்சிகள் மாத்திரமல்ல, வரலாற்றில் சாட்சிகளை பார்க்குறோம், இவ்வளோ சாட்சிகளை பார்க்குறோம். டேவிட் லிவிங்ஸ் எப்படி ஊழியம் செஞ்சார், எவ்வளோ நேரம் இருக்கும், கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார், அட்வானிராம் ஜட்சன் எப்படி இருந்தார், ஹட்சன் டெய்லர் எப்படி இருந்தார், சாது சந்தர் சிங் எப்படி இருந்தார், இன்னும் நம்முடைய சபையில் எத்தனையோ சாட்சிகள். பிரியமானவர்களை சிஸ்டர் சாந்தியுடைய சாட்சியை கேட்டோம், அவருடைய பலவீனத்தின் மத்தியில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. கர்த்தருடைய பலன் பூர்ணம், இது பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த சாந்திக்காக நமக்கு வந்து கொஞ்சம் ஜெபிச்சோம், பாஸ்டர் இப்படி எல்லாம் சொன்னார் அப்படின்னு இப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு.
சாந்தி மட்டுமாங்க தம்பி, டேனி இருக்காங்க. இந்த ஆங்கில ஆராதனையில் சிஸ்டர் கவிதாவுடைய ஹஸ்பண்ட் வந்திருந்தார். கவிதாவுக்கு கத்தர் இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு வந்து சொல்லி ஜவுமெண்ட்டு போனார். என் கண்ணெல்லாம் கண்ணீரால் கலங்கிச்சு. நான் சொன்ன உடனே அவர்கிட்ட இந்த மிரக்கல் சைல்டுக்கு இன்னொரு சைல்டான்னு கேட்டேன். அவங்கெல்லாம் இங்கே பிள்ளைங்க கிறிஸ்டோஃபர்லாம் இருக்கிறாரு. அது மத்தியில் தான் சொல்கிறேன், நம்ம தமிழில் எத்தனை சாட்சிகள், எத்தனை சாட்சிகள். இன்றைக்கே நம்ம மத்தியில் மறுஜென்ம ஜீவனோடு இருக்கிறவர் நீ இருக்கிறீங்க இல்லையா பிரியமானவர்களே? இந்த சாட்சிகளை தியானிங்க. இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் செய்தவர் எனக்கு செய்ய மாட்டாரா? ஆங்கிலத்தில் அருமையான பாட்டு உண்டு, இட்ஸ் நோ சீக்ரெட் வாட் காட் கேன் டூ. இட்ஸ் நோ சீக்ரெட் வாட் காட் கேன் டூ. வாட் காட் ஹஸ் டன் ஃபார் அதர்ஸ் ஹி வில் டூ ஃபார் மீ. வாட் காட் ஹஸ் டன் ஃபார் அதர்ஸ் ஹி வில் டூ ஃபார் மீ. மூன்றாவது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது பிரியமான, வேதத்தில் உள்ள சாட்சிகள் மாத்திரமல்ல, நம்முடைய வரலாற்றில் உள்ள சாட்சிகள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கதை எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை நடப்பித்திருக்கிறார். அன்றைக்கு அதிசயம் செய்த தேவன் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? அன்றைக்கு ஜபத்தை கேட்டு விடுதலை தந்த தேவன் இன்றைக்கு தரமாட்டாரா? அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தின தேவன் இன்றைக்கு என்னை கைவிட்டுருவாரா? பிரியமானவர்களே, என்றைக்கு அந்த சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ள ஆரம்பிக்கிறோமா? நம்முடைய வேதகம் புத்தகத்தில் வெளியே பரிசுத்த வேதாகமோன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பரிசுத்த வேதாகமும் என்ற முழு சொல்ல ஹோலி பைபிள்ங்கிற ஒரு ஃப்ரேஸை நீங்கள் வேதத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் நம்முடைய வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்ட வார்த்தை சாட்சியின் ஆகமம். இட் இஸ் அ புக் ஆஃப் டெஸ்டிமனிஸ். What God can do in the life of Abraham, what God can do in the life of Jacob, what God can do in the life of David, what God can do in the life of somebody suffering for 38 long years, 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? 12 வருஷம் உதிர ஊரில் இருந்தாலே கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? 18 ஆண்டுகளை சற்றே நிமிரக்கூடாத கூனியாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? புருஷனை இழந்து பிள்ளையை இழந்து இளம் விதவியாக பாடைக்கு பின்னால் அழுது கொண்டு போகிற ஒரு விதவியின் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதுதான் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இதுக்கு பேரே சாட்சியின் ஆகமம், புக் ஆஃப் டெஸ்டிமனிஸ். இதை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். 12 சங்கீதம் 119:2. பிரியமானவர்களே, எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக பார்க்கணும். நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். நம்ம ஆவி வந்து சிம்பிள் அண்ட் சின்சியர் ஒரு ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அவருடைய சாட்சிகள், அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரின்சிபிள்ஸ், வேதம், லா, அவருடைய பிரமாணம், இதன்படி நடக்கணும். பிரியமானவர்களே, அப்படி அவருடைய சாட்சிகளை தியானிக்கும்போது 119:2, அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நான் என்ன செய்கிறேன்? அவருடைய சாட்சிகளை கண்ணோக்குகிறேன்னா, ஏன் நெருக்கத்தில் அவரை தேடுகிற மனுஷரை தேடலை. என் பிரச்சனைக்காக அம்மாவை தேடலை, அப்பாவை தேடலை, என் பிரச்சனைக்காக ஃபினான்ஷியரை தேடலை, நான் கர்த்தரை தேடுறேன். நான் பாக்கியவனாக இருப்பேன், நான் பாக்கியவனாக இருப்பேன். எனக்கு இந்த நெருக்கத்தில் அந்த மனுஷன் உதவி செய்யுமா, இந்த மனுஷன் உதவி செய்யுமா என்று நான் தேடலைங்க. எனக்கு என் ஆண்டவர் உதவி செய்வார், எனக்கு என் ஆண்டவர் உதவி செய்வார். பிரியமான, பல வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றேனும் குணமடையாமல் 12 கழிச்சு அந்த அம்மா இயேசுவை தேடி வந்து சுகம் பெற்றார். ஒருவேளை முதலே தேடி இருந்தால் இத்தனை பாடுகள் பட்டிருக்க வேண்டாம். அதிகாலையில் உண்மை தேடுகிறோம் என்று சொல்வது காலங்காத்தாலும் எழும்பி கர்த்தரை தேடுவது என்று பொருள் அல்ல. தமிழில் அப்படி அதிகாலை என்று மொழிபெயர்த்து விட்டாங்க. மூல மொழியில் அதிகாலை அல்ல, முதன்மையாக ஏழி ஃபஸ்ட்டில் கடவுளை தேடிடுங்க. அவர் கடவுளே அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்க, அவருடைய பிரின்சிப்பிளை தேடுங்க. இந்த உலகத்தில் 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். வென் யூ கேன் சீக் த லார்ட் ஃபர்ஸ்ட். அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், அவருடைய சாட்சிகள், இதெல்லாம் கண்ணோக்குகிற நீ, அந்த வழியில் நடக்கணுங்கிற நினைக்கிற நீ, கர்த்தருடைய பிரசன்ஸை விரும்புகிற நீ, கர்த்தரை தேடு. உன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னை தப்பி வைத்து உன்னை விசாலத்தில் கொண்டு வந்து கண்டிப்பாக நிறுத்துவார். அவரை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. பிரியமல்லது ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை விடுவித்தான்.
அப்போ கர்த்தரை தேடுகிற ஒரு இருந்து இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் பாக்கியவன்களாக இருப்போம். சரி, கர்த்தரை தேடுற நம்ம எப்படி இருக்கணும்? 13வது, இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே முக்கியம்தான். இது கூடுதலாக நான் ஒரு எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன். சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரி அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை தேடுகிற நீ ஆண்டவரை அண்டிக்கொள்ள ஆண்டவரே இருக்கும். உண்மை தவிர வேற வழி இல்லை. ராஜா, நீ தப்புவித்தால் உண்டு, கட்டியாக பிடிச்சிக்கிறேன், அழிச்சாலும் சரி ஆண்டவரை உண்மை அணைச்சிக்கிறேன். பிள்ளைய, அம்மா கோபமாக அடிக்க வர, அம்மா அடிக்க வரான்னு சொல்லி அந்த பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு ஓடி போகாதுங்க. அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா, அடிக்க வர்ற அம்மாவை கட்டி பிடிச்சி அம்மா 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 நாளும் கண்ணீரோட சொல்கிறேன், அடித்தாலும் பரவாயில்ல அவரை பிடிச்சிக்கோ, எத்தனை கஷ்டங்கள் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா எனக்கு உண்மை தவிர அவர் வழி இல்லை அப்படின்னு அடிக்கிற அம்மாவை கூட போய் அந்த பிள்ளை ஆசையாக கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஏதோ அந்த பிள்ளைக்கு ஒரு உள்ளுணர்வு, என் அம்மா என்னை அடிப்பா அழிச்சிட மாட்டா, என்னை அடிப்பா ஆனால் அம்மா என்னை கொண்டு போட்டுற மாட்டா அப்படின்னு அந்த அடி தாங்காமல் கூட அந்த அம்மாவை போய் பிடிச்சிக்கிது பாருங்க. அதே போல் அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியமாங்க. உங்கள் அம்மா ஏசப்பா பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் செல்வர் நேரடியாக பேசுகிறார். உங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் உங்களால் தாங்க முடியல, சோர்ந்து போகாதீங்க, அப்போ பிடிச்சிக்கோங்க. உண்மையாக அந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நான் சமாளிச்சிருவேன், எனக்கு யார் உதவியும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எல்லாம் பாக்கியவான்களாக இல்லைங்க. எனக்கு எங்கள் அண்ணன் இருக்கார், எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு பணம் இருக்குதுன்னு நினச்சவங்க எல்லாம் பாக்கியவான்களாக இல்லை. எனக்கு ஏசப்பா இருக்காருன்னு நினைங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் பாக்கியவன்களாக இருக்க முடியும். அப்புறம் அண்டிக்கொள்வது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:8 வருவோம். 14வது குறிப்பு என்று நினைக்கிறேன். சங்கீதம் 34:8, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 40:4, சங்கீதம் 84:12. சென்னையின் கர்த்தாவே, உமை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆண்டவரே, உமை தான் நம்பி இருக்கிறேன், வேறு வழி இல்லை. உமை அண்டிக்கொண்ட நான் யாரையும் நம்பி இருக்கலையா? நீ தான் என்னுடைய நம்பிக்கையின் கண்மலை. அவன் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்படுது, நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, அக்கிரமம் மன்னிக்கப்படுது, ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறோம். அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளை, அவருடைய சாட்சி, அவருடைய வழி என்று நடக்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக இருக்கிற நாம், அவரை அண்டி கொண்ட நாம், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். எப்படி அகில வழி தரோம்? இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வோம். அவரை நம்பலைன்னா நான் யாரை நம்ப முடியும்? அவரை நம்பம்னா வேறு யாரை நம்ப முடியும்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. அவர் என்னோடு பண்ணியிருக்கிற சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, 15வது குறிப்புக்கு போகிறேன். சங்கீதம் 146:5, சங்கீதம் 146:5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, கர்த்தர் இங்கே மொழிபெயர்ப்பில் சின்ன புறம் இருக்கிறது, கர்த்தரை நம்பிக்கையாக வைத்திருக்கிறவன் என்றல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் என்றல்ல எதிர்பார்த்திருக்கிறவன். One with an expectation. கர்த்தரை துணையாக கொண்டு, இனி எனக்கு ஹெல்ப் கர்த்தர் தான், தாம் தாம் துணையன்னு நயன்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டாரையா என்றுரையே, தாம் தான் துணையன்னு நயன்துரை சொன்னவர்
நட்டாட்டில் விட்டாரைய என்னுடைய ஏழைக்கு நீர்தான் துணை, நீர்தான் எனக்கு நீ துணை, நீர்தான் எனக்கு ஹெல்ப், நீர்தான் என் கூட கம்பேனியன். அப்போ அவரை அண்டிக் கொள்ளுகிறோம், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கை வைத்து கர்த்தர் தான் எனக்கு துணை. கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு வேலைக்காரனாக இருந்து உதவி செய்ய மாட்டார், ஒரு ராஜாவாக இருந்து உதவி செய்வார், ஒரு சர்வ வல்லவராக இருந்து, ஒரு மைட்டி மேனாக இருந்து உதவி செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த உலகத்தில் அவர் தான் எனக்கு துணை, என்னோடு கூட அவர் தான் பேர்டன் ஷேரர், என் பாரங்களை அவர் தான் ஏற்றுக்கொள்வார் என்று யார் யார் கர்த்தரே தனக்கு ஒரு துணையாக, தனக்கு ஒரு கம்பேனியன். கர்த்தர் சொல்கிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிறேங்கிறார். ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் த ரைட் ஹேண்ட் ஆஃப் மை ரைட்சியஸ்னஸ் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. என்னுடைய நீதியின் வலதுகரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், நான் உனக்கு துணையை நிற்கிறேங்கிற, நீ ஏன் பயப்படுற? கர்த்தரை துணையாக வேறு யாரும் உங்களுக்கு கம்பேனியனாக இருக்கணும்? பிரியமானவர்களை, தாம் தாம் துணையன நயந்துரை சொன்னவர்கள் நம்மை நட்டாட்டில் விட்டுருவாங்க. இந்த நாட்களில் குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் ஆண்டவரை உங்களுக்கு துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரை உங்களுக்கு துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் பேர்லையும் கோவப்படாதீங்க. கர்த்தவங்களோட ஆவியோடு பேசுகிறத நான் உணர்றேன். எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை பார்க்கல, எனக்கு அவங்க பார்க்கல, எங்கள் அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, எனக்கு அண்ணன் இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று வருத்தம். யார் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, கர்த்தர் கொடுக்குறாரா சந்தோஷம், உதவி ஒத்தாசைகளை தர்றாரா சந்தோஷம், மனுஷ தயவுகளை தர்றாரா சந்தோஷம், எதுவும் இல்லை என்றாலும் எனக்கு கம்பெனி என்ற லார்ட் என்று அவரை துணையாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் பாக்கியம் பெற்றவங்களாக இருக்க முடியும். நம்ம ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டோம். சுஷாந்தியுடைய சாட்சியை கேட்டீங்க, வியாதி வந்தது, பலவீனம் வந்து தனிமையன்று இருந்தாங்க. அந்த தனிமையில் கர்த்தருடைய கரம் மாத்திரம் அவர்களை தாங்கினது. எத்தனை பேர் இருந்தாலுங்க வாழ்க்கையில் பல சூழ்நிலை நம்ம தனியாக தாங்க போயாகணும், நம்ம தனிமை தான். எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம தனிமை தான், தனிமையில் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கும். கர்த்தர் எனக்கு துணை என்று எடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாக கொண்டு பிரியமானவர்களே, அவரை எதிர்பார்ப்போடு அவரை பார்த்துருக்கிற மனுஷன் பாக்கியவான். 16 குறிப்புக்கு வேகமாய் போகிறேன். சங்கீதம் 65:4. இப்போ கர்த்தர் எனக்கு துணையாக இருக்காரு, கர்த்தரை அண்டிக்கொண்டேன், கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாரு? சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான், உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். இப்போ சொல்கிறாரு அந்த பிரகாரம், தேவனுடைய சமூகம். இன்றைக்கு நம்ம அதை சபைன்னு சொல்கிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்திருக்கார், சபையில் நமக்கு ஒரு விசாரிப்பை தந்திருக்கிறார், நமக்காக ஜபிக்கிறவர்களை தர்றார். இந்த உலகத்தில் தேவன் நமக்கென்று ஆவிக்குரிய சபைகளை வைத்திரு. சபைங்கிற சாதாரண ஒரு ஜனக்கூட்டம் அல்ல, திரளான கூட்டம் வர்றது சபை இல்லைங்க. நான் சொல்கிறேன், தவறாக நினைத்து கொள்ளாதீங்க. கிரிக்கெட்டில் பார்க்குறதுக்கும் திரளான கூட்டம் வரும், வேளாங்கண்ணி திருவிழாவுக்கும் திரளான கூட்டம் வரும், பெரியபாளையத்துக்கும் திரளான கூட்டம் வரும், எருசலேமில் ஒரு விழானாலும் திரளான கூட்டம் வருங்க, வேளாங்கண்ணிக்கும் திரளான கூட்டம் வரும். சபைங்கிறது திரளான கூட்டம் அல்லைங்க, சபைங்கிறது கிறிஸ்துவின் சரீரம். அங்கே விசாரிப்பு உண்டு, நடத்திப்பு உண்டு. அந்த அப்படிப்பட்ட தேவனுடைய பிரகாரத்துக்கு வருகிறவர்கள் பாக்கியவான்கள். அங்கே நம்ம வாசிக்கிறோம், உமது ஆலய வீட்டின் நன்மையினால், உமது ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் திருப்தி ஆகும். இங்கே வரனால என்னங்க நன்மை? இந்த இயேசுவை நம்ம வந்து பிரியமானவர்களே, ஆன்லைனில் சிஸ்டர் சாந்தி ஒவ்வொரு வாரமும் பார்க்குறாங்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, ஒரு திருப்தியை தருது. ஆனால் அங்கே வர்றோம், நேர்ந்த சந்திக்க ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறோம், பிரியமான ஒருத்தர் பார்த்தோன்னு ஒரு பெரிய சந்தோஷம். இது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகிறது. உண்மையாக விசாரிக்கிற ஆலோசனை சொல்கிறவங்க, நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒன்று பேசுகிற, நம்முடைய இருதயத்துக்கேற்ற ஒரு செய்தி வருது. ஆண்டவர் நம்ம ஆச்சரியமாக நடத்துகிறார், நமக்கு நல்ல மேய்ப்பர்களை கொடுக்குறார், அறிவோடும் புத்தியோடும் அவர் நடத்துகிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க, நமக்காக விழித்திருக்கிறாங்க, ஒரு ஐக்கியத்தை கருத்தை தர்றார்.
அப்போ நம்ம கர்த்தருடைய ஆலய பிரகாரம் அந்த அன்றைக்காமே அங்கே போனான், பலி செலுத்தினான், அங்கே போய் தன் காணிக்கையை கொடுத்தான். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆலயத்தின் நம்ம இன்னும் ஆசீர்வாதமாக இருக்குது. வேர் நாட் இண்டிவிஜுவல்ஸ். பிரியமான அடிக்கடி சொல்ல, இன்றைக்கு உலகத்தில் நம்ம தான் மெஜாரிட்டி, உலகத்தில் நம்ம தான் மெஜாரிட்டி. யாரோ சொன்னாங்களே இந்தியாவில் நீங்கள்லாம் மைனாரிட்டி, இந்தியா விட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்போ உலகத்தில் மைனாரிட்டியாக இருக்கவங்க உலகத்தை விட்டு போயிட வேண்டியதாக இருக்கும். நம்ம உலகத்தில் மெஜாரிட்டிங்க. நமக்குன்னு கர்த்தர் சபையை தந்திருக்கார். வெறும் நான் மெஜாரிட்டி கூட்டத்துக்காக சொல்லலை. சபை ஐக்கியங்கிறது நமக்கு ஒரு குடும்பம், நமக்குன்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபெல்லோஷிப். அது நிறையா இருக்கு. இன்றைக்கு அதற்குள்ளாக நான் போக விரும்பலை. ஆலயத்தின் நன்மை, வெறுமனே வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தி, அவருடைய வீடாகிய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, அப்படி அவருடைய சமூகத்தை தேடி வருகிறவர்கள் உண்மையாகவே பாக்கியவான்களாக இருப்பார்கள். அதோடு நிறுத்தலை. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவன் பாக்கியவான். அப்போ அந்த ஆலயத்தின் பிரகாரமும் வீடும்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் ஒரு பிச்சின்ன வித்தியாசம் விவரமாக சொல்ல முடியல. பிரகாரத்துக்கு எல்லா யூதர்களும் வரலாம், எல்லா இஸ்ரவேலும் வரலாம், வந்து பலி செலுத்துவாங்க. ஆனால் அவருடைய அந்த வீட்டுக்குள்ளே அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதில் ஆசாரியர்கள் மட்டும்தாங்க போக முடியும். அதில் ஆசாரியர்கள் மட்டும்தான் போக முடியும். அங்கே போய் தான் அவங்க பணி செய்வாங்க. இப்போ அவர் யோசித்து பார்க்குறார், நான் எது வரைக்கும் வர முடியும்? பிரகாரம் வரைக்கும் வர முடியும். சிலர் அவருக்கு பணி சேகரவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்கேயே வாசமாக இருக்கிறாங்க, வந்து போகலை. அவங்க எவ்வளவோ பாக்கியவான்கள் நினைக்கிறாங்க. பிரியமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் எவ்வளவோ இருக்குது. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பதிவேட்டில் கையெழுத்து வச்சுட்டு போய்ட்றீங்க, இது அட்டெண்டன்ஸ் போட்டோன்னு போய்ட்றீங்க. சிலர் காலையிலையும் சாயந்தரமும் வர்றீங்க, சிலர் சனிக்கிழமையே வந்துடுறீங்க, சனிக்கிழமை கொயர் ப்ராக்டிஸ்க்கு வர்றீங்க, சனிக்கிழமை வெஜிடபிள் கட்டிங் வர்றீங்க, சிலர் இந்த இடத்த ரெடி பண்ண வர்றீங்க, இன்னும் ஒரு சிலர் டெய்லி வர்றாங்க. இங்கே பணி செய்வதற்காக மாத்திரமல்ல, ஜபிக்கிறதற்காக வர்றாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வார நாட்களில் கோவிலுக்கு வந்துட்டு போவதை பற்றி நான் சொல்லலை. கர்த்தருடைய பணியில் முழுமையாக ஈடுபடுகிறவர், 24 மணி நேரமும் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிறவர், உலக வேலை செய்தாலும் அந்த உலக வேலையில் கர்த்தருடைய ஊழியர்களாக இருக்கிறவங்க, எதை செய்தாலும் கர்த்தருக்கு இந்த செய்கிறவங்க எவ்வளோ பாக்கியவன்களாக இருப்பாங்க. நான் உலக பிரகாரமான வேலை செய்யும்போது மாதத்தில் 26 மெசேஜ் நான் பேசியிருக்கிறேன். குறைந்தபட்சம் 20 மெசேஜ், ஒரே ஒரு மாதம் நினைவு இருக்குது, 20 மெசேஜுக்கு குறைவாக தான் இந்த மாதத்தில் புக்காக இருந்துச்சு. நான் அழுதுருக்கிறேன், கேலண்டரில் படுத்து அழுதுருக்கேன், ஆண்டு இன்றைக்கி எந்த பாவம் செஞ்சேன், அந்த மாதம் எனக்கு ஏன் குறைவாக புக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. பெருமைக்காக சொல்லலைங்க, கர்த்தருடைய பணியிலேயே நம்ம வாசமாக இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருப்போம். நன்மை குறைபட விடவே மாட்டேன். சொத்து சுகத்தை பாக்கியம்னு நினைக்காதீங்க. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், என் பேரில் உங்கள் பாஸ்டர்மா பேரில் ஒரு அடி நிலம் கூட கிடையாதுங்க. சொத்து வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எவ்வளோ வேதனைப்படுறாங்கன்னு தெரியும். எங்களுக்கு சொத்தெல்லாம் கற்று எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு கற்று கொடுத்த வாழ்வுன்னாங்க. எங்களுக்குன்னு ஒரு அடி நிலம் கிடையாதுங்க. ஒரு அடி நிலம் மாத்திரம் இல்லை, வீட்டிலையோ ட்ராயர்லேயோ பேங்க்லேயோ 1 கிராம் கோல்டு கிடையாதுங்க. 1 கிராம் கோல்டு கிடையாது. நாங்கள் சந்தோஷமாக இல்லையா? பாக்கியவான்களா இல்லையா? இந்த லேண்ட் அங்கே நம்மளை லேண்ட் இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, இதான் நம்மளை பாக்கியவான்களாக்குது. இல்லை பெரியம்மா, என்ன பெருங்களே, கர்த்தருக்கென்று வாழ தீர்மானிங்க. அவருடைய வீட்டில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ஊழியத்தில் வாசமாக இருக்கிறவன் பாக்கியவான். எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருப்பான். இன்னும் எனக்கு அந்த கிருபை சில வேலை துதிக்காம விட்டுரும். கோவம் வந்துடுது, கசப்போகிறது, ஏன்னு கேள்வி வருது. ஆனால் எப்போ உண்மையான பாக்கியத்தை அனுபவிக்க முடியும் தெரியுமா? எப்போதும் துதித்து கொண்டிருக்கிற கிருபை கிடைக்குமானால், பொண்ணு வெள்ளியை பார்க்கலாம், அவரை துதித்து கொண்டே இருக்கிற கிருபை இருக்குமானா? இந்த உலகத்தில் தான் பாக்கியமா. நான் தாழ்மையாக சொல்கிறேன், 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வெளியே
ஏ ஊழியன் ஊழியன் போனானே இருந்த நல்ல வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போனானே இவனுக்குன்னு சொல்லி ஒரு அடி நிலம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி யாரையும் எங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் கர்த்தர் வைக்கலை. நான் பெருமைக்காக சொல்லலை, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். சொத்து சுகம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அவரிலே நிலைத்திருக்கிறதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எதுவும் இருக்க முடியாது. 18வது சங்கீதம் 84:5 வாங்க. சங்கீதம் 84:5, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இப்போ நான் என் மீறுதல் மன்னிக்கப்படுது, பாவம் அக்கிரம் எல்லாம் போகுது, அவருடைய கற்பனைகள், அவருடைய சாட்சிகள், அவருடைய வழிகள் என்று வருகிறோம். ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, அவருடைய பிரகாரம், அவருடைய வீடுன்னு வந்துட்டோம். இப்போ பார்க்குறோம், எனக்கு பலன் சொத்து சுகம் இல்லை, லேண்ட் இல்லை, கோல்டு இல்லை, எனக்கு பலன் என்னுடைய படிப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பதவி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு பலன் கர்த்தர் என்று யார் வருகிறார்கள், எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே காட் தான் என்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். மீதி எல்லாங்க காணல் நீர் மாதிரி, தொடுவானம் மாதிரி போயிட்டுருக்க அந்த வானம் வந்துக்கிட்டே இருக்குங்க. பிரியமானவர்களே, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார், இறைவன் அடி சேர்றார். எனக்கு பலன் ஆண்டவர் தான். வேறு எந்த கரையத்தை குறித்தும் பிரியமானவர்களை நம்ம பெருமை பாராட்ட முடியாது, பலனாக நினைக்க முடியாது. என்றைக்கு கர்த்தரில் பலன் கொள்ளுகிறோமோ நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். சரி, கர்த்தரில் பலன் கொண்டு என்ன செய்யணுமா? 84:5-19 குறிப்பு குறித்து கொள்ளுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா 84:5, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழியை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது செவ்வையான வழி என்றல்ல, மூல பாஷையில் இன் தேர் ஹார்ட்ஸ் த ஹைவேஸ் டு ஜயன் என்று இருக்குது. சியோனுக்கு போகிற உன்னத வழி அவங்க இருதயத்தில் இருக்குது. யாருடைய மைண்ட் செட்டில், என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன, என்னுடைய கோல் என்ன, என் ஹார்ட் டு ஹார்ட் என்னுடைய கோல் என்ன. என்னுடைய ஒரு அருமையான ஃப்ரெண்டு, அவர் சாட்சி சொல்லும் போதெல்லாம் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு அவங்க தாத்தாட்ட போய் ஜெபம் பண்ண போனான்னா, தாத்தா இந்த மாதிரி நான் காலேஜ் முடிச்சுட்டேன்னு சொன்னான், இவன் என்னப்பா பண்ண போகிறேன்னாரன். வாட் இஸ் நெக்ஸ்ட்னாரன். நான் வந்து இங்கே நல்ல வேலைக்கு போவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்னாரன். அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல கல்யாணம் நாங்கள், வாட் இஸ் நெக்ஸ்ட். நல்ல வீடு போடுவேன், வாட் இஸ் நெக்ஸ்ட். எனக்கு பிள்ளைக்குட்டியெல்லாம் பிறக்கும், வாட் இஸ் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன தாத்தா, அந்த பிள்ளைக்குட்டி பேர பிள்ளைங்கள்லாம் பார்ப்பேன், வாட் இஸ் நெக்ஸ்ட்னாரான். நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன், சரி வாட் இஸ் நெக்ஸ்ட்னாரான். What is next, Tata? What is next? What is your ultimate goal? B.Sc. Mudista, what is your ultimate goal? Kalanangatita, what is your goal? Veduangita, what is your goal? Only a goal enna? Eppadiyavadhu na siyavanukku ponu. Ippo onudaiya goal paralavathukku ponu nu irukumana? Nee vela paakkrathu, nee kalyanam kattrathu, nee veedu kattrathellam means to that goal. And the goal in achieve பண்ணுறதுக்குரிய means எவ்வளியே வழியே வழியே அது உன்னுடைய கோல் அல்ல, அது உன்னுடைய கோல் அல்ல. அப்போ யார் பாக்கியமாக இருக்க முடியும்? என்னுடைய கோல் பரலோகத்துக்கு போகணும், வீடு கிடைக்க சந்தோஷம், வீடு கிடைக்கலையா சந்தோஷம், கல்யாணம் ஆகுதா சந்தோஷம், ஆகலையா சந்தோஷம், பிள்ளைங்க இருக்கா சந்தோஷம், இல்லையா சந்தோஷம், என்னுடைய கோல் பரலோகத்துக்கு போகணும். இதெல்லாம் அதுக்குரிய மீன்ஸ், ஸ்டெப்ஸ், இதெல்லாம் அதற்குரிய மீன்ஸ். யார் யாருடைய இருதயத்தில் அந்த சியோனுக்கு போக வேண்டும் என்ற வழி இருக்கிறதோ, உன்னதத்தை நோக்கும் பாதை இன்னலத்தை தோன்றுதே அப்படின்னு சிஸ்டர் சாரதான உடிச்சு போடுவாங்க. அந்த உன்னதத்தை நோக்கும் பாதை இன்னலத்தை தோன்றுதே, நான் சியோனுக்கு போகிற அந்த ஸ்டெப்ஸ் இங்கே ஆரம்பிக்கும். அப்படி யார் யாருடைய இருத பாவம் மன்னிக்கப்பட்டது, மீறுதல் மன்னிக்கப்பட்டது, ஆவியில் கபடம் இல்லை, ஆண்டவரை துணையாக கொண்டிருக்கிறேன், அவருடைய பிரகாரத்தில் இருக்கிறேன், அவர் வீட்டில் வாசமாக இருக்கிறேன், எல்லாம் தாண்டி என் இருதயத்தில் என்னுடைய அல்டிமேட் கோல் ஜயன் என்று இருக்குமானால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரியமானலக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 20வது குறிப்புகளை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 106:3 குறித்து கொள்ளுங்கள். 106:3,
நியாயத்தை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். நியாயத்தை கை கொள்ளுகிறவன் என்பதை விட பிரியமானவர்களை மூல மொழியில் சரியாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவன், இது சரி இது தப்பு, எது ஆண்டவருக்கு சரி அது எனக்கு சரி, எது ஆண்டவருக்கு தப்போ அது எனக்கு தப்பு, நான் இப்படி பேசுகிறது சரி தப்பு, நான் இப்படி நடந்துக்கிறது சரி தப்பு, யாருடைய வாழ்க்கையில் காரியங்களை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியுமோ, ஒன் ஹூ கேன் ஜட்ஜ் கரெக்ட்லி. ஏன்னா நம்ம தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை ஆகிடும். ரோடை கிராஸ் பண்ணுறோம், சரியாக ஜட்ஜ் பண்ணணும், கிராஸ் பண்ண முடியுமா முடியாதா, அங்கே ஒரு வெஹிக்கிள் வருது, நான் ஜட்ஜ் கிராஸ் பண்ணிடுறேன்னா முடியாதா, நீ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணனா கிராஸ் பண்ணிடுவேன், நீ தப்பாக ஜட்ஜ் பண்ணனா அது உங்கள் வாழ்க்கையை எடுத்துடும். அப்போ யார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். 21 அதே சங்கீதம் 106:3 வாசிக்கிறோம், எக்காலத்திலும் நீதி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரியாக ஜட்ஜ் பண்ணுறது மாத்திரமல்ல, நல்ல காலமோ கெட்ட காலமோ அந்த எனக்கு தெரிஞ்சது சரி தப்புன்னு அதுக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன், சரியானதை மட்டும் செய்வேன். லஞ்சம் கொடுக்குற சரியாக தப்பான்னு எனக்கு தெரியும், எந்த காலத்துலேயும் நான் தப்பு செய்ய மாட்டேன், எந்த காலத்திலையும் தப்பு செய்ய மாட்டேன். எனக்கு சரி தப்பு என்று தெரிந்த பிறகு எந்த காலத்திலும் நீதி செய்கிற மனுஷன் சந்தோஷமாக இருக்கலாம். சரி தப்பு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அநியாயம் செய்வீங்களான்னா அநீதி செய்வீங்களான்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கும். பிரியமானவர்களே, எனக்கு சரி தவறு தெரிந்த பிறகு எந்த காலத்திலேயும் நீதி செய்கிறவன் பாக்கியவன். 22:41 வாசிக்கிறோம், ஒரு அடுத்த செக்மெண்ட் வருது. 41:1 இப்படியெல்லாம் நான் வாழ்கிறவன், இந்த வாழ்கிற காலத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்க நாளில் கத்துறவனை விடுவிப்பான். சிறுமைப்பட்டவங்க ஏழைகள் என்ற அர்த்தம் இல்லை, அண்டர் ப்ரிவிலேஜ், ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க மேலே ஒரு சின்ன மைண்ட் செட், அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், நம்மளால் முடிந்தால் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறவங்க இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருப்பாங்க. 93:13 வாசிக்கிறோம், சங்கீதம் 94:13. இது கொஞ்சம் வேகமாக வாசிக்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் இந்த மொழிபெயர்ப்பை பார்க்கணும். நீர் சுச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்கு. சுச்சிக்கிறதுனா ஆண்டவர் அடிக்கிறதா, சுச்சிக்கிறதா, மூல மொழியில் டிசிப்ளின் பண்ணுறது. யார் ஆண்டவர் டிசிப்ளின் பண்ணுறாரோ, இப்படி போ இப்படி போகாத, செய்ய செய்யாத, தேவையான ஒரு அடி கொடுத்து யாரை டிசிப்ளின் பண்ணுறாரோ அவன் உண்மையாக அந்த வாழ்க்கையில் பாக்கியவானாக இருப்பான். தகப்பன் சிக்ஷியாத பிள்ளை கிடையாதுங்க, அதுக்கு அடிக்கணும், உதைக்கணும், தோலை உரிக்கணும் என்பதல்ல, டிசிப்ளின் பண்ணணும். பிரியமல்ல, டிசிப்ளின் என்ற சொல்ல நீங்கள் புரிந்து கொள்கிறக்காக சொல்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் 100 மீட்டர், 200 மீட்டர் இந்த மாதிரி ட்ராக் இவெண்ட்ஸில் பங்கு பெற்றுக்கீங்க, கை வைத்து கட்டுங்க பக்கம்லாம், ட்ராக் இவெண்ட்ஸில் பங்கு பெற்றவங்க இன்னும் 2-3 கை தான் இருக்குது, நிறைய பேர் ஓட மாட்டிங்களா? ஐயோ, இந்த ட்ராக் இவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 2 கோடு போட்டிருக்கோங்க, அந்த கோட்டுக்கு இடையில் ஓடணும், ஸ்டார்டிங்க்கு ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு பின்னால் தான் நிற்கணும், கோன் சொன்ன பிறகு தான் ஓடணும், ஓடும்போது ட்ராக் கட் பண்ணக்கூடாதுங்க, அந்த ட்ராக்கு இடையில் ஓடணும். இதுக்கு தான் பிரியமான பேர் டிசிப்ளின். இப்போ கூட ஸ்போர்ட்ஸில் சொல்லுவாங்க இத்தனை டிசிப்ளின் இருக்குது, அப்படின்னா 100 மீட்டர் இருக்குது, 200 மீட்டர் இருக்குது, ஹாஃப் ஸ்டெப் அண்ட் ஜம்ப் இருக்குது, ஹர்டில்ஸ் இருக்குது, இத்தனை டிசிப்ளின் இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கு ஒரு ரூல் உண்டுங்க, ஹாக்கியில் பாலை காலால் உதைக்கக்கூடாது, ஃபுட்பாலில் பாலை கையால் பிடிக்கக்கூடாது, ஹாக்கியில் தோள்பட்டிக்கு மேலே போச்சுன்னா பாலை கையால் பிளாக் பண்ணலாம், ஃபுட்பாலில் கையால் பாலை எடுக்கக்கூடாது. ஏங்க ஃபுட்பாலில் கையால் தொடக்கூடாது, ஹாக்கியில் மாத்திரம் தொடலாமா? வாலிபாலில் கையால் பிடிக்கலாம், காலால் உதைக்கக்கூடாது, அப்படின்னா அதான் டிசிப்ளின். அந்த கேம் அப்படி தான் விளையாடணும். யார் யார் தேவன் இப்படி டிசிப்ளின் பண்ணுறாரோ அவங்கவுங்க வாழ்க்கைக்கு இப்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு ஒழுங்குபடுத்துகிறாரோ, ஒர்க் வேல் யூ ஒர்க், ப்ளே வேல் யூ ப்ளே, தட் இஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கே, அவன் தான் பிளஸ்ஸடாக இருக்கணும். படிக்கிற நேரமாக படிக்கணும், விளையாடுற நேரமாக விளையாடணும், டிசிப்ளின் வேணும்.
டிசிப்ளின் வேணும். எல்லாரும் விளையாடுற போய் படிச்சுட்டு கூட, எல்லாரும் படிக்கிற நேரம் போய் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. பெரிய மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குமானா நம்ம தாங்க பாக்கியவன். அந்த டிசிப்ளினில் கர்த்தர் நம்ம நடத்துவாரானா, அதுக்கேற்ற சூழ்நிலை உருவாக்கி நல்ல பெற்றோரை தந்து, இல்லைன்னா நல்ல பாஸ்டரை தந்து, இத்தனை மணிக்கு வரணும் இத்தனை மணிக்கு வரணும் தான் டிசிப்ளின். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை டிசிப்ளின்டாக இருக்கோ வி கேன் பி வெரி ஹாப்பி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லையே, கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும், பிறகு நாலு பேர் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிடும். படிக்கும்போது டிசிப்ளினாக இருக்க மாட்டோம், ரிசல்ட் வரும்போது ஐயோ பாவம்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படிதானே, படிக்கும்போது டிசிப்ளினாக இருங்க, ரிசல்ட் வரும்போது நாலு பேர்த்து பொறாமப்படக்கூடிய மார்க் உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் அ சிம்பிள் பிரின்சிப்பல். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் டிசிப்ளின் இருக்குதோ அன்றைக்கு நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். 24 அதே வசனத்துடைய 2வது பகுதி, 24வது குறிப்பு, 94:13, உம்முடைய வேதத்தை கொண்டு நீர் போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பைபிள் பிரின்சிப்பிள்ஸை வச்சு ஆண்டவர் யார் யாரை எப்படி எப்படி டீச் பண்ணுறாரோ, அந்த டீச்சிங் யார் யாருக்கு இருக்குதோ அவங்க உண்மையாக பாக்கியம். அந்த டிசிப்ளினுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர டீச்சிங் இருக்குமானா அவங்க உண்மையாக தே கேன் பி ஹாப்பி பீப்புள் ஆன் தி எர்த். கடைசியாக ரொம்ப இன்ட்ரெஸ்டான வந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 127ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, 3:4-5 வசனங்கள், 127ஆம் சங்கீதம் 3:4-5 வசனங்கள் அங்கே இருக்குது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தராலும் பலம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அம்பாரா துணியை அம்புகளால் நிரப்புவது போல வாழ வயதின் பிள்ளைகளால் நம்முடைய அம்பாரத்தின் நம்முடைய வீடு நிரம்பி இருக்கும். அப்படி இருந்தால் ஹாப்பி இஸ் த மேன் தட் ஹேத் ஹிஸ் கியூ ஃபுல் ஆஃப் தம். அவனுடைய அந்த பின்னால் அந்த அம்பு வச்சுருக்கிற அந்த அம்பாரா துணிமாங்க, அது முழுசும் அப்படியே அம்புகளால் நிரம்பியிருந்தான் பெரிய மனுஷன். அதே மாதிரி அவன் நிறைய பிள்ளைங்க இருக்குமானா அவன் பெரிய மனுஷனா. தே ஷால் நாட் பி அஷேம்ட், அவங்க வெட்கப்பட்டு போகிறதில்ல. பட் தே ஷால் ஸ்பீக் வித் எனிமி இன் த கேட், அவங்க வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள் என்றிருக்குது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிள்ளைகளால் நிரம்பி இருந்தோன்னா நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் என்று பார்க்கணும். பிரியமெல்லாம் இன்றைக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க தான் இருக்குது, சிலருக்கு மூணு. அவங்க அம்பாரா துணி பிள்ளைகளால் நிரம்பலை. எனக்கு ஒரு அருமையான ஒரு பெரிய குடும்பம் தெரியும். இந்த அவங்க ஐயா அந்த காலத்து டாக்டர், அந்த ஐயா அந்த காலத்து டாக்டர். அவங்க மனைவிக்கு சாகர் வரைக்கும் ஒரு வருத்தம், கர்த்தர் மேலே ஒரு குறை. என்ன குறைனா, கர்த்தர் எனக்கு 15 பிள்ளைகளை கொடுத்தாரு, 16வது கொடுக்காமல் போயிட்டார் ஐயா. 15 பிள்ளைகளை கொடுத்தாரு, 16 கொடுக்காமல் போயிட்டார் ஐயான்னு அவங்களுக்கு வருத்தம். பெரிய மாணவரில் எங்கள்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டு, நம்ம பிரதர் ஜோவுடைய கிளாஸ்மேட், அவன் மனைவி வீட்டில், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய மனைவி வீட்டில் 23 பிள்ளைகள். அந்த மாதிரி ராத்திரி அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்களாம், எல்லா பிள்ளையும் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கெல்லாம் கேட்டால் ஒரு வீட்டில் 7 பிள்ளைங்க, 6 பிள்ளைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு 3 நாங்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்கள், இப்போ கருவேப்பிள்ளை பிள்ளை 1னாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் நிறையா ஃபெர்டிலிட்டி சென்டர், குழந்தைகள் உருவாக்குகிற கற்பக்கணிகளை தருகிற சென்டர்ஸ் நிறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்போ பிள்ளை பிறக்கிறது இல்லை, பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு கஷ்டப்பட்டு இப்போ பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு வந்துடுச்சு. சரி, இப்போ நமக்கு நிறைய பிள்ளை இருக்காங்களா இல்லையா என்பதை தவிர பெரியவங்களாம் இருந்தால் சந்தோஷம். ஆனால் பிள்ளை வராத மலடியை மகிழ்ந்து கழிவுறும் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெறுமனே நம்முடைய குடும்பத்தில் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது பெரிய சொத்து, பெரிய சொத்து. எனக்கு ஒரு ஐயா தெரியும், அவங்களுக்கு 5 பிள்ளைகள். அவர் அடிக்கடி சொல்கிற ஒருத்தர், அந்த காலத்தில் எனக்கு ஆண்டவர் 500,000,000 கொடுத்துருக்காருபார். பிரியமானவர்கள், ஒருவேளை இன்றைக்கு அவர் உயிரோடு தான் எனக்கு 50 கோடி கர்த்தர் தந்திருக்காருன்னு சொல்லுவார். 5 பிள்ளைங்க தான், 500,000 எனக்கு கர்த்தர் தந்திருக்காரு. நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது பெரிய சந்தோஷம். ஆனால் எழுத்தின்படி இந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிரியமானவர்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஊழியம் செய்யும்போது பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து கழிகுறோம் பிள்ளைகள் அதிகமாக இருக்கும்.
ஊழியத்தின் பாதை நமக்கு பிள்ளைகள் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கறது பெரிய சந்தோஷம், பிரியமானவர். பொது அந்த டீச்சர் வேலை செய்கிறவங்க, அந்த டீச்சர் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க நல்ல டீச்சர் இருப்பாங்கன்னா அவங்க பிள்ளைகள்லாம் வயதான பிறகு கூட நினைவு கூறுவாங்க, எங்கள் சார் எங்கள் சார் நினைவு கூறுவாங்க. அதே போல் நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தில் ஊழியம் செய்து பாருங்கள், உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்களை வந்து எந்தைக்கும் நினைவு கூறுவார். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட சண்டே ஸ்கூல் படித்தவங்க, உங்கள்கிட்ட விபிஎஸ் படித்தவங்க, உங்கள் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே வந்தவங்க, உங்கள் பிள்ளைகள் ஏராளமாக இருப்பார். அம்பார துளியை அம்பினாலே நிரப்புவது போல் பிரியமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆத்மாக்களை சேகரிக்க முடியுமோ அவ்வளவு ஆத்மாக்களை நீங்கள் சேகரிங்க. அதை போல் ஒரு மகிழ்ச்சி கிடையாது. எத்தனையோ சாட்சிகள் நான் சொல்ல முடியும், நேரம் கருதி நான் சொல்லாமல் கடந்து போகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு முதிய ஒரு ஐயா, நல்ல ஊழியம் செய்கிற ஒரு ஐயா, 90 ஆண்டுகளை தாண்டிய ஒரு ஐயாவை நான் பார்க்க போயிருந்தேன். அவங்க மக என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காங்க, சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க, பிபிஎஸ்ல என்ற படிச்சிருக்காங்க, இப்போ நல்ல ஊழியம் செய்கிறாங்க. நான் போயிருக்கும் அந்த சிஸ்டர் அந்த சகோதரி சொன்னாங்க, அங்கிள் நீங்கள் அந்த நாட்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த இன்புட், அந்த விதை இன்றைக்கு நாங்கள் எப்படி கத்திற்குள்ளாக வாழ முடியுது அப்படின்னு சொன்னாங்க. பிரியமான எங்கடத்தில் சன் பிபிஎஸ்ல அபிஷேகம் பெற்றவங்க இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. எத்தனையோ சாட்சிகளை நான் உங்களுக்கு இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும். இதே போல் ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே இருக்க முடியாது. ஒரு சம்பவம் ரொம்ப மனதில் வர்றதுனால சொல்கிறேன். ஒரு முறை ஒரு ஏஜ் சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய ஆர்டினேஷன் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பின்னால் உட்கார்ந்தேன். அது ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணோம், அந்த சபையினுடைய தலைமை போதகர் ஆர்டைன் பண்ண அவங்களுக்கு அந்த பிரதிஷ்டை ஜபம் பண்ணணும். நான் பின்னால் உட்காந்துருந்தேன், நம்ம முன்னால் கூப்பிட்டேன். நம்ம நல்ல பேர் ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே வேறு எந்த மினிஸ்ட்ரியும் கிடையாது. ஆனால் அந்த ஆர்டினேஷன் ப்ரேயர் பண்ணுற நேரம் அதை நடத்திக்கிட்டு இருந்தவர் திடீர்னு சொல்லி பாஸ்டர் ராபர்ட் சைமன் பிரதிஷ்டை பண்ணி ஜபிப்பாருன்ட்டாங்க. அது வந்து அவருடைய ப்ரோட்டோக்கால். ஆனால் திடீர்னு என் பேரை சொல்லி பாஸ்டர் ராபர்ட் சைமன் பிரதிஷ்டை பண்ணி ஜபிப்பா, அப்படி ஜபித்ததில் பெருசு இல்லைங்க. ஆனால் அந்த ஜபிக்கிற வேலை என்னுடைய உறுதியை உடஞ்சது. ஏன் தெரியுமா? இன்றைக்கி பெரிய ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் ஆடைன் பண்ணுறாங்க, ஆனால் எதுக்காக என்ன மனம் உடையும் தெரியுமா? சின்ன பிள்ளையா, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட புதுதில்ல. அப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுப்போம், 9th 10th படிச்சிருப்பா. அப்போ என்னுடைய நான் நடத்தின ஒரு ப்ரேயரில் அந்த பிள்ளை அபிஷேகம் பெற்றேன். அந்த ஆடைன் பண்ணுற அந்த பாப்பா, அந்த பாஸ்டருடைய மனைவி அபிஷேகம் பெற்றேன். நான் ஏசியில் ஒரு பிலீவராக இருக்கும்போது அந்த பாஸ்டர் என் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். என்னுடைய பிள்ளை ஒரு காலத்தில் நான் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தேன். அந்த பிள்ளை என் மூலமாக அபிஷேகம் பெற்றது. இன்றைக்கு அவங்க பெரிய ஏஜ் சபையில் பாஸ்டராக வர்றாங்க. அவங்கள ஆடைன் பண்ண கர்த்தர் என்னை பயன்படுத்த என்னுடைய இருதயமெல்லாம் சுக்குநூறாய் உடைந்தது. நீங்கள் கர்த்தர் நான் செஞ்ச ஊழியம் கொஞ்சம் தாங்க, ஆனாலும் அம்பாரத்தை கொஞ்சமாயில் அம்புகளால் நிரப்ப முடிஞ்சது. உங்களுக்கு பிள்ளைகள் ஒரு வேளை உலக பிரகாரமான பிள்ளைகளை கற்று கொடுத்துருப்பாரான்னா சந்தோஷங்க. அதற்கு மேலாக ஊழியத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாக இருக்கும். அப்படி நிறைய பிள்ளைங்க வாலண்டியர்ஸ் இருக்கனால இன்றைக்கி எத்தனையோ காரியங்களை நம்மளால் செய்ய முடியுது, இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியுது. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கருத்து தரும் ஒரு வேடிக்கையான உண்மை சம்பவம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுடைய ஒரு ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக போயிருந்தேன். அந்த சபையில் அப்போ பாஸ்டர் லாசரஸ் ஐயா அவங்க ஊழியராக இருந்தாங்க. பாஸ்டர் லாசரஸ் ஐயா தான் எனக்கு பேப்டிசம் கொடுத்தவங்க. நான் செய்திக்கு போகணுனால ஒரு பாஸ்டர் வந்தார். கேட்டார், பாஸ்டர் எனக்கு எனக்கு தெரியுதான்னு தெரியலையேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னால், நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் தான் நான் அபிஷேகம் பெற்றேன், நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ முழு நேரம் ஊழியம் செய்கிறேன், இதெல்லாம் என் சபை விசுவாசியில் நான் கன்வென்ஷன் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படியான்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப பக்தியாக அவங்க பாஸ்டரை அபிஷேகத்துக்கு நடத்தினோன்னு பாஸ்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு விஷ் பண்ணாங்க. அந்த கன்வென்ஷனில் நான் பேச ஆரம்பிக்கும் போது இந்த கூட்டத்தில் 4 தலைமுறையாக நாங்கள் வந்திருக்கிறோம்னு எல்லாம் அப்படி பார்த்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் இங்கே இருக்கிறாங்க, ஏன்ட்டு ஞானஸ்நானம் பெற்ற பாஸ்டர் வந்திருக்கிறாரு, அவர் ஞானஸ்நானம் கொடுத்த விசுவாசிகளை கூட்டு வந்திருக்கிறாரு, இந்த கூட்டத்தில் நாங்கள் 4 தலைமுறையாக வந்திருக்கிறோம் என்று சொன்னேன். இதை விட உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது. 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ வாழ வேண்டும் என்றால்
பிள்ளைகளாலும் கர்த்தர் உனக்கு தருகிற ஆவிக்குரிய பிள்ளைகளாலும் உடைய வாழ்க்கை நிரம்பி இருக்குமானா என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். அவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு, சத்துருவோடு கூட வாசலில் பேசுவான் இருக்கா. என்னங்க சத்துருவோடு வாசலில் பேசுவான்னா, சத்துரு உள்ளே வந்த பிறகு சண்டை போட்டு அடிச்சு கடிச்சு வரட்டுறதில்ல, இவன் பின்னால் பெரிய பிள்ளைகள் கூட்டம் இருக்குது, அந்த உள்ளே வருமுன்னாலே வாசலில் போய் நின்று ஏ இந்த பாரு என்ட்டில் அந்த வச்சுக்க போயிட்டு பேசாமல், எனக்கு பின்னால் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, போ போ போயிடு அப்படின்னு சத்துருகிட்ட பேசுகிற வலிமை எப்போ வருமா, நீ பிள்ளைகளால் நிரம்பி இருக்கும்போது வருமா. அது வெறுமனே சரீரப்பிரகாரமான பிள்ளைகள் என்று மாத்திரமில்லை, அதுவும் ஆசீர்வாதம்தான். பிரியமலை ஆவிக்குரிய பிள்ளைகளால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கும்போது நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கலாம். இன்றைக்கி இந்த 25 பாயிண்ட்ஸ் இப்போ நான் கேட்கல, நேரம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் கேட்பேன். தயவுசெய்து ஆயத்தத்தோடு கூட வாருங்கள், நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு குறிப்பு தாங்க, நீங்கள் 25 பாயிண்ட்ஸை நினைவைக்கிட்டாலும் ஆண்டவரே என் வாழ்க்கை நாலு பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, என் வாழ்க்கை நாலு பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இருக்கிறதுல எளிமை நிரப்பமா அல்ல, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவாங்க. அவரை ஒரேபடியாக பிடித்து கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தரை துணையாக கொண்டவன் பாக்கியவான். உரீனமாரபாஷனமாரபாதீரபா. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரனாக உங்களுக்கு நேராக என்னுடைய கரங்களை உயர்த்தி முழுதயத்தோடு வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பாக்கியவதிகளாக இருக்க வேண்டும். உரீனமாற பாஷனமாற பாதீரபா. நாலு பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் வீரர்களை மன்னிப்பாராக, அக்கிரமங்களை மன்னிப்பாராக. கர்த்தருடைய வழிகளில் நடக்க தீர்மானிங்க, உங்கள் வாழ்க்கை பாக்கியமாக இருக்கும். நல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள், நம் மூலமாக விடுதலை பெற்றவர்கள், ஓ அவர்களை நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் கிருபையை பெருக பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர்மா நமக்காக ஜெபிப்பார். கத்தாவே இந்த நாளிலேயும் எங்களை கத்தாவே நிர்பாக்கியவன்களாகவே காண்கிறபடியினால் நாங்கள் அமைய ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. நமக்குள்ளாக கத்தாவே நாங்கள் ஆண்டவரே இன்னட்டுமாக கொடுத்த அனுபவங்களுக்காக நாங்கள் அமைய ஸ்தோத்திருக்கிறோம், அமைய ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீங்களை ரட்சித்து ஆண்டவரே ஆச்சரியமான இந்த ஒலிக்குள்ளாக கொண்டு வந்து உங்களுடைய மகிமையான அனுபவங்களை ஆண்டவரே நாங்கள் கத்தாவே அனுபவிக்கும்படியாக கத்த நடத்துகிறதாக நாங்கள் அமைய அஞ்சோடு ஸ்தோத்திருக்கிறோம். உண்மையாகவே கத்தாவே நாங்கள் உனக்குள்ளாக ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல நன்மைகளையும் நிறைவனை அனுபவிக்க கத்திரதவி செய்வீராக. எங்களை கொண்டு அநேகரை கத்தாவே நீரோட பக்கமாக இழுத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தாவே உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் ஒரு ஜீவனோடு இருக்கிற நாட்கள் ஆண்டவரை மற்றவர்களை கத்திரக்குள்ளாக கொண்டு வரத்தக்கதாக மதிநிலத்தின் மூலமாக மகிழ்வுபடத்தக்கதாக கத்திரங்களை ஆசீர்வதித்து நீர் உயர்த்தியுள்ளபடியான நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்கள் துணையாக இருக்கிறபடியினால் நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எல்லா காலங்களிலும் எனக்கு தாவே நீங்கள் விட்டு பிள்ளையாக நேசராக இருக்கிறபடியும் கத்திரமுடைய வல்லமையை நம்மை மத்திலே விளங்க பண்ணும்படியாய் கத்தாவே தேற்றி ஆற்றி பலப்படுத்தி உங்களுடைய மகத்தையினாலே வார்த்தைகளை மத்தியிலுக்கு தாவே கலந்து வர தனி கருவிக்காக நம்மளை ஸ்தோத்திருக்கிறோம், ஸ்தோத்திருக்கிறோம். கத்தாவின் வளர்த்துகளை இன்னொருங்களை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் நம்பிகளையே நீர் அறிந்திருக்கிறது கத்தாவே. கத்தாவே எல்லா மக்களுக்காக வெளியரங்கமே இருக்கிறபடியினால என் தகப்பனே நீர் ஒரு போதனுடைய ஜனத்தை கைவிட மாட்டேன் ஐயா. நீ போத மக்களுக்காக உண்மை நேர்மையாக நடக்க மாத்திரம் எங்களை கிருபை கொடுத்து நடத்தும்படியே சபிக்கிறோம். பாக்கியவன்களாகவே வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறாரே. ஆமென்.